ஸ்ரீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி: தொந்தி வயிறு பெரியசாமி. சிறுநாவலூர் அப்படின்ற ஊரில் பெரியசாமின்ட்டு ஒரு மனுஷன் இருக்காங்க. அவர் போயிட்டு அந்த ஊரில் பெரியசாமின்னு நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் கேட்டாலுமே அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே அவருடைய பட்டப்பேர் தொந்தி வயிறு பெரியசாமி அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன குழந்தை கூட ஐடென்டிஃபை பண்ண காட்டிடுமா. அந்த பெரியசாமி பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்டா, ரொம்ப ஃபேட்டா, பெரிய தொப்பை, பெரிய மீசை, அப்புறம் நெத்தியில திருநூறுல பெரிய பட்டை போட்டிருப்பாராம். அவரு வேஷ்டியே நாலு முளம் வேஷ்டி சுத்தி கட்டியிருப்பாராம். ஷர்ட்டு ரெண்டு முளம் ஷர்ட்டு ரெண்டு முளம் கிளாத்ல ரொம்ப லூஸா பெருசா ஷர்ட்டு போட்டிருப்பாரா. ஏன்னா அவருக்கு அவருடைய தொப்பையை கவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிளாத்து தேவைப்படுமா. அப்போ நினச்சிக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய தொப்பை வச்சுருப்பாரு அப்படின்ட்டு. இந்த பெரியசாமி தன்னுடைய வீட்டில் அவர் ஒருத்தர் மட்டும்தானா, மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாதான். தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவர் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கே போனாலும் இவர் ரொம்ப வெகுளித்தனமாக இருப்பாரா. அதனால இவர் பேசக்கூடிய அந்த பேச்சு தன்மை பிடிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இவர் ரொம்ப பிடிச்சு போயிடுமா. இவர் மேக்சிமம் எந்த வேலைக்கும் போக மாட்டாரா. தன்னுடைய வீட்டில் தனக்காக கூட சமைச்சு சாப்பிட மாட்டாராம். அதுக்கு பதில் என்ன செய்வார்னா, ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஊர் திருவிழா அந்த மாதிரி எந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்களோ அங்கே டான் போய் ஆஜராயிடுவாராம். தன்னை வந்து இன்வைட் பண்ணாதான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அங்கே போய் நம்ம கலந்துக்கணும் அப்படின்றதை எதிர்பார்க்க மாட்டாராம். அலையாத விருந்தாளியா இவரே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாராம். அவர் போகிறது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்றது ஒரு செகண்டரி ரீசன் தான். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. சாப்பாடு கிடைக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்றது தான் இவரை பொறுத்த வரைக்குமா. அதனால எங்க சாப்பாடு போட்டாலுமே டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிடுவாராம். இவரு ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போனார்னா, மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவர் போனார்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க இவர் மாப்பிள்ள வீட்டு சைடு அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்களா, மாப்பிள்ள வீட்டு சைடு இவர் பொண்ணு வீட்டு சைடு அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்களா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்டாங்கன்னா இவரு அப்படியே ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நைசா தள்ளிவிட்டு போயிடுவாராம். எல்லாருமே ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போனா முகூர்த்தத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கெட்டி மேலே சவுண்டு கேட்குதோ இல்லையோ, இந்த தொந்தி வயிறு பெரியசாமி போயிட்டு கரெக்டாக டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கோ. அதான் அப்போ தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பந்திலே இடம் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பந்திலே உட்கார்ந்தால் தான் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே கிடைக்கும். லேட்டாக நம்ம சாப்பிட போனோம்னா ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிடும் அப்படின்ட்டு அப்படி போகுவாரா. அதுவும் அவர் ஃபஸ்ட்டு பந்திலே போய் இடம் பிடிச்சாலுமே சாப்பாடெல்லாம் வச்சுருக்கக்கூடிய டேபிளுக்கு பக்கத்துலேயே தான் உட்காருவாரா. ஏன்னா அப்போதான் நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஏதாச்சும் நமக்கு வேணும்னா கூட நம்மளே எடுத்து போட்டுக்கலாம், சர்வரை எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்ற ஒரு தாட்டா இவருக்கு. இவர் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் பொண்ணுடைய அப்பா வந்து இவர் கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவருக்கு இன்னும் சந்தோஷமா, சும்மாவே நம்ம நிறைய சாப்பிடுவோம், இதில் இவர் வர வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டித்தான் அப்படின்ட்டு நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாரா. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுறா எல்லாம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ அப்போ தான் பாயாசம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வந்தாராம். யாருக்கு பால் பாயசம் வேணும், சுவையான பால் பாயசம் யாருக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா. இவருக்கு எழுலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு ஆக்சலேஷன் மைண்ட் வந்துருச்சான். அப்போ பெரியசாமிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆளு அவர் சாப்பிட்றதை விட்டுட்டு பெரியசாமி சாப்பிட்றதவே வாயை தொடர்ந்து ஆன் பார்த்துட்டு இருந்தாராம். இப்போ இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துட்டு பால் பாயசத்தை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்ட்டு உட்கார்றத பார்த்துட்டு அந்த ஆள் கேட்குறாரா, நீங்கள் தான் கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, ஏப்பம் விடுறது கூட அதில் கேப் இல்லை, இதில் ஏன் பால் பாயசத்தை வேற பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாராம். அதுக்கு பெரியசாமி சொல்கிறாரா, நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் தலைவர் வந்தார்னா எப்படி தானாக அவர் வரத்துக்கான வழி கிடைக்குதோ அந்த மாதிரி தான் பால் பாயசத்தை பார்த்த உடனே
அதை சாப்பிட்றதுக்கு வயிற்றுல தானாக எடை வந்துடும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி அதையும் நல்லா ஃபுல்லாக வலித்து சாப்பிட்டுட்டு ஒரு வெட்டு வெட்டுட்டு எழுந்து வந்துட்டா தான். அப்புறம் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரா. அப்போது இவர் என்னென்ன சாப்பிட்டுட்டு இருக்காரோ அதை எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்ருக்காங்க. அவருடைய இலையும் பார்த்துட்டு இவருடைய இலையும் பார்த்துட்ருக்காங்களா. இவர் அண்ணாந்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரா இந்த பெரிய சாமி. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் சொல்கிறாங்களா இந்த மாதிரி, கீழே குனிஞ்சி சாப்பிடுங்க, அப்போ தான் என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்த்து சாப்பிட முடியும். ஏதாச்சும் டஸ்ட் ஏதாவது விழுந்தால் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கேட்டாரா. அதுக்கு பெரிய சாமி சொன்னாரா அந்த மாதிரி, நம்ம கீழே விழுந்துட்டு கீழே குனிஞ்சிட்டு சாப்பிடவே பார்த்து சாப்பிட்டோன்னா ஏதாச்சும் டஸ்ட்டு விழுந்துச்சுன்னா நம்ம அது அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுமே. இப்போ நம்ம அதை பார்க்காம சாப்பிட்டோன்னா அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக சாப்பிட்றலாம்ல அப்படின்ட்டு சொன்னாங்களா. அவர் ஐயோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னிட்டு என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் லாஸ்ட்டாக அதே மாதிரி ஒரு சர்வர் ஒருத்தர் வராரா, அவர் கூட்டு பொரியல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. கூட்டு வேணுமா கூட்டு வேணுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு வராரா. அப்போது பெரியசாமி அவரை பார்த்தாரா, அந்த சர்வரை பார்த்தாரா, அவர் இவருக்கு வேணும் போல் அப்படின்ட்டு இவர்கிட்ட வந்துட்டு கூட்டு வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்களாம். அதுக்கு பெரியசாமி வாயிறப்ப சாப்பாடு வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு புரியாத மாதிரி பேசுகிறாரா, இல்லைன்னா வேணும் இருந்தால் வேண்டா அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த மனுஷனுக்கு ஒரே குழப்பமா, என்னது இல்லைன்னா வேணும் இருந்தால் வேண்டாவா, எல்லாருமே இருந்தா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் தானே சொல்லுவாங்க, இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு, ஐயா நீங்க கொஞ்சம் உங்க வாயில் இருக்க சாப்பாடு விழுங்கிட்டு அப்புறமா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, இல்லைன்னா வேணுமா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்டாரா. அதுக்கு பெரியசாமி சொன்னாரா, ஆமா என்னுடைய இலையில கூட்டு இருக்கா இல்லையான்னு பாருங்க, கூட்டு இல்லைன்னா எனக்கு கூட்டு வேணும் இருந்தா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாரா. அதுக்கு அந்த சர்வர் அதை நீங்களே பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு சொன்னாரா. அதுக்கு பெரியசாமி, என்னால் குனிஞ்சு பார்க்க முடிஞ்ச நாயா உங்ககிட்ட கேட்க போகிறேன், என்னுடைய தொப்பை என் இலையில இருக்கக்கூடிய சாப்பாட்டை மறைச்சிக்கிச்சு, அதனால எனக்கு தெரியல, என் இலையில கூட்டு இல்லைன்னா வச்சுட்டு போங்க இருந்தால் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். அப்போதான் அந்த பக்கத்தில் இருந்த ஆளுக்கு தெரியுதா இவர் ஏன் அண்ணாந்துட்டே சாப்பிட்டாரே அப்படின்ட்டு. அவரால் தன்னுடைய இலையில என்ன சாப்பாடு இருக்குன்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய தப்பு அவ்வளோ பெருசா இருக்கு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம சாப்பாடு வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்ணும், ஓசில கிடைக்குதுன்னிட்டு நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுட்டா நம்மளுடைய உடலும் பெருசா வளர்ந்துட்டு போயிடும், அப்புறம் தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் நமக்கு வரும். வேணுன்ற அளவு சாப்பிட்டுட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.